ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, பொதுவா சோசியல் மீடியாக்கள்ல போலியான செய்திகள் பரவுறது வழக்கமான ஒண்ணுதான். நிறைய விஷயங்கள் உண்மையா இருக்கும், அதுலயும் பல விஷயங்கள் பொய்யாவும் இருக்கும். அதே மாதிரிதான் சமீபத்துல இருந்து ஒரு போலியான செய்தி ஒன்னு பரவிட்டு வந்துட்டு இருந்தது. அதாவது பிரபல பாடகி எஸ் ஜானகி தேவி அம்மா உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிட்டதா சோசியல் மீடியாவில நிறைய செய்திகள் வெளியாச்சு. ஆனா பாடகி எஸ் ஜானகி தேவி அவர்களோ இறந்து போகல. சமீபத்துல அவரோட பையன் இந்த செய்தியை பத்தின சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. ஜானகி தேவி அவர்கள் சமீபத்துல இருந்து உடல்நிலை சரியில்லை, அதனால மருத்துவமனைக்கு போயிட்டு வரது வழக்கம். சமீபத்துல அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தோம். ஆனா இந்த செய்தியை ஜானகி தேவி அவர்கள் இறந்து போயிட்டதா சில நபர்கள் சோசியல் மீடியாவில பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே ரொம்ப தவறான விஷயம். எந்த விஷயமா இருந்தாலும் அதுல உண்மையை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு ஜானகி தேவியோட பையன் ட்விட்டர் பேஜ்ல வெளியிட்டு இருந்தாரு. ஜானகி தேவி அவர்களுக்கு சமீபத்துல இருந்து உடல்நிலை சரியில்லை, சமீபத்துல அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டுமல்லாம போன வருடம் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில இருந்தாங்க. மருத்துவமனையில இருந்த புகைப்படங்கள் கூட வெளியாச்சு. அதுக்கப்புறமா அவங்க வீடு திரும்பி இப்போ நலமோட இருக்காங்க. 60 வருஷமா சினிமா துறையில பணியாற்றின அவங்க இப்போ வயது முதிர்வு காரணமா பாடுறதை நிறுத்திருக்காங்க. அவ்வப்போது சில கலை நிகழ்ச்சிகள்ல மட்டும்தான் கலந்துப்பாங்க, அதுவும் பாட மாட்டாங்க. எஸ் ஜானகி தேவி அவர்களுக்குன்னு திரைத்துறையில ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. ஜானகி தேவி அவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இந்த செய்தியை கேள்விப்பட்ட நிறைய நபர்கள் அவங்களோட வீட்டுக்கு போன் பண்ணி ஜானகி தேவியோட நலம் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஜானகி தேவி இறந்து போகல அப்படின்ற விஷயத்தை எல்லா நபர்களுக்கும் சொல்லியிருக்காங்க. முக்கியமா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஜானகி தேவியோட வீட்டுக்கு போன் பண்ணி உடனே அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஜானகி தேவி இறந்து போகல, இது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா உடலை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்விட்டர் பேஜ்லயும் சோசியல் மீடியாவில இந்த மாதிரியான வதந்தியான செய்திகளை யாரும் பரப்ப வேண்டாம், ஏன்னா இது பலரையும் பாதிக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. இதுவரையும் 6 தடவை ஜானகி தேவி அவர்கள் இறந்து போயிட்டதா சோசியல் மீடியாவில செய்திகள் பரவிருக்கு. அதுக்கப்புறமா ஜானகி தேவி அவர்கள் அந்த 6 முறையும் நான் இறந்து போகல, இது போலியான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான செய்திகள் வர்றதுனால இந்த விஷயத்தை அவங்களே காமெடியா எடுத்துக்கிட்டாங்க. சோசியல் மீடியா வாசிகள் சும்மாவே இருக்க மாட்டேன்றாங்க, ஏதாவது ஒரு செய்தியை பரப்பி விட்டுறாங்க. உண்மையா இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய வதந்திகளையும் பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த சம்பவத்துல இருந்து ஜானகி தேவியோட பையன் கடைசியா கேட்டுக்கிட்ட விஷயம் என்னன்னா, சோசியல் மீடியாவில தயவு செய்து யாரும் இந்த மாதிரியான வதந்தியான செய்திகளை பரப்பாதீங்க, இது பலரையும் பாதிக்குது, எங்களோட குடும்பத்தையும் பாதிச்சிருக்கு. நிறைய நபர்கள் சோகத்தோட போன் பண்ணி கேட்டாங்க, அதனால இந்த மாதிரியான செய்திகளை பரப்ப வேண்டாம்னு கேட்டுக்கிட்டாரு. இந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.